பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆனந்தி, என்னாச்சு உனக்கு, சொல்லுடி. ஆனந்தி, உன்கிட்ட தாண்டி கேக்குறோம், பதில் சொல்லு. என்ன ஆனந்தி, நாங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம், நீ ஏதோ யோசனையாவே இருக்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி தூக்கத்துல இருந்து எழுந்து பேய் மாதிரி உட்கார்ந்திருக்கான்? இவளங்களும் சுத்தி நின்னுகிட்டு இருக்காளுங்க. ஏ ஆனந்தி, உன்கிட்ட தானே கேக்குறோம், என்னாச்சு சொல்லு. கனவு, கனவு, கனவு. என்ன கனவு? எங்க கம்பெனி வெள்ளி விழா ஃபங்க்ஷன்ல எனக்கு ஏதோ தப்பு தப்பா நடந்த மாதிரி கனவு வந்துச்சு. என்னடி சொல்ற? அது அது வந்து அது நான் ஃபங்க்ஷனுக்கு போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன், எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா என்னை யாரோ தண்ணிக்குள்ள முக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ரூமுக்குள்ள தனியா தனியா மயங்கி கிடக்குறேன். என்கிட்ட யாரோ நெருங்கி வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பயமா இருக்கு, என்னால மூச்சு விட முடியல, ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு, மூச்சு முட்டி சாகர மாதிரி இருந்துச்சு. நான் அந்த ரூம்ல தனியா இருந்ததும் என்னைய யாரோ தன் தண்ணிக்குள்ள போட்டு முக்குனதும் மாறி மாறி வந்துச்சு. சரி 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 சரி, ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, கனவு தானே, எல்லாம் சரியாயிடும். அது கனவு மாதிரியே இல்ல தெரியுமா, நெசமா நடந்த மாதிரி தான் இருந்தது. ஆனந்தி, அன்ப பத்தி பேசிட்டே தூங்கணும்ல, அதான் அவரு உன்னை யாரோ கொல்ல ட்ரை பண்றாங்கன்னு சொன்னாருல, நீ அதை நினைச்சிட்டே தூங்கிருப்ப, அதனாலதான் கனவுலயும் வந்திருக்கு. ஆனந்தி திரும்ப இங்க பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா தூங்க, எல்லாம் சரியாயிடும், வா. இப்பதான் வந்தியா காயத்ரி? ஆமா சல்மா. சரி, எல்லாரும் போய் தூங்குங்க, போங்க. ஆனந்திக்கு வந்தது கெட்ட கனவு இல்ல, அந்த ஃபங்க்ஷன்ல என்ன நடந்துச்சோ அத கரெக்டா சொல்றான். அப்போ அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல ஆனந்தி மைண்ட்ல பதிஞ்சு போயிருக்க. அதெல்லாம் திரும்ப அவளுக்கே தெரியாம ரீகால் ஆகுது போல இருக்கே. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுங்கிற உண்மை ஆனந்திக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். மகேஷ் அப்புறம் நமக்கு கிடைக்கவே மாட்டோம். அவளுக்கு கொடுத்த மயக்க மருந்து பவர்ஃபுல் தானா? இவளுக்கு நிஜமாவே நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா இருக்காதான்?
ஒருவேளை இதெல்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்குமா? அந்த மருந்து எப்படிப்பட்ட மருந்து, எப்படிப்பட்ட சைட் எஃபெக்ட் கொடுக்கும் தெரியலையே. இப்போ இப்ப என்ன பண்றது? முதல் வேலையா கருணாகரனை பார்த்து அந்த மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சின்னதா ஆனந்திக்கு டவுட் வந்தா கூட பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்குள்ள மகேஷை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வரணும்.